வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவைங்கள் திருவனந்தபுரத்திலிருந்து நம்ம ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அந்த நான்கு வருஷங்கள் அவங்க வாழ்க்கையில அந்த நான்கு வருஷம் ஐந்து மாதம் பத்து நாள்ல அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பாத்திருக்கோம் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகளுக்கும் ஒரு ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அதை தொகுத்து சிறு வடிவில அப்படிங்கறதா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக பரணி நட்சத்திரம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு உணவுலானாலும் சரி உடல் ஆனாலும் சரி தலையானாலும் சரி அதிகமான உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படும் தேவையில்லாம பாதமும் சரி இவங்களுக்கு ஒரு சூடு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி வார்த்தைகள்ல நிறைய வித்தியாசம் அப்படிங்கிறது இவங்களே உணர்வாங்க சிலர் வந்து பேசுற பாஷையில இருந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கும் சிலர் வந்து உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் தாமிர பொருட்களை அதிகமாக இந்த காலகட்டத்துல யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவங்களுக்கு அதிகத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நெல்லிக்காய் வந்து உணவுகளில் அதிகமாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த முக்கோண வடிவம் அப்படிங்கிறது அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சிலர் வீடுகளில் வந்து இந்த முக்கோண வடிவத்துல விளக்கு வச்சு அதை ஏற்றக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம பார்ப்போம் அந்த கார்த்திகை தீபங்களில் ஏத்துறது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மூன்று விளக்க சேர்த்து வச்சு முக்கோணமாக ஏற்றி வழிபடும் ஒரு வழிபாட்டு முறை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க நினைத்த ஒரு வரம்ங்கிறது இந்த வழிபாட்டில் கிடைக்குமானா கிடைக்கும் அதே மாதிரி சிலர் வந்து ஈரோடு வர அந்த ஈரோடுங்கிற ஒரு இடத்திற்கு ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு இவங்க ஏதோ ஒரு காரணமாக ஈரோடு வர சென்று வருவது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் பரணி நட்சத்திரம் செல்லும்போது போது தற்போது நீங்க ஈரோட்டுக்கு எங்கேயும் போயிட்டு வந்தீங்களா இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னா ஆமா நாங்க ஈரோட்டுக்கு போயிட்டு வந்தோம் எங்களுடைய ஒரு திடீர் நண்பருக்கு அவங்களுடைய திருமணத்திற்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது நண்பருடைய திருமணத்திற்கு திடீர்னு ஒரு நிகழ்வாக அந்த இடம் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருந்தது அதனால போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதற்காக இது சொல்றோம்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில நம்ம இந்த செயல்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா அவர் இருக்கிறது ஒரு இடம் அவருக்கு அந்த இடம் அப்படிங்கிறது போகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி அப்ப இவங்க போவாங்களான்னா போவாங்க சிலர் வந்து நெல்லிக்காயை வந்து உணவுல சேர்த்துப்பாங்க இந்த தேன் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பல் வந்து கட்டுறது இந்த வெள்ளி கம்பி போடுறது அதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும் ஒருத்தவங்க வந்து தீபம் ஏற்றுவது கோவிலுக்கே போகாம இருப்பாங்க ஆனா கோவில போயிட்டு தீபம் ஏத்துவாங்க சிலர் வந்து மாலைகள்ல மட்டும்தான் விளக்கு ஏத்துறது ஒரு வழக்கமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல இந்த பரணி நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு காலையில விளக்கு ஏற்றுற ஒரு தன்மை அந்த ஒரு நல்ல ஒரு குணம் அப்படிங்கிறது இப்ப அவங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து அரிய வகை செடிகள்னு சொல்லலாம் சிலர் வந்து துளசி வழக்க ஆரம்பிப்பாங்க திருநித்தி ஆரம்பிடுப்பாங்க சொல்லுவாங்க அது கற்பூரவள்ளி இலை பிரண்டை அந்த மாதிரி செடி வகைகளை அவங்க வீட்டில் வளர்க்கறதற்கும் அதை தானாக வளர்வதற்கும் உள்ள காலமாக இந்த காலகட்டங்கள் அமையும் சிலர் வந்து பெரிய தூண்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மகா மாமல்லபுரம் போய் தரிசனம் பண்ணுவாங்க அங்க பெரிய தூண்கள் பழைய குடைவரை கோவில்கள் எல்லாமே இருக்கும் அங்கே போயிட்டு வருவாங்க சிலர் வந்து மதுரை அஹ் மகால் மா மா மதுரையில் இருக்கக்கூடிய திருமண நாயக்கல் மகால் போய் தரிசனம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அங்க அவங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பரணி நட்சத்திரம் போகும்போது தான் ஆனால் கண்டிப்பாக அமையும் அரிய வகை பொருட்கள்னு சொல்லுவோம் அரிய வகை பூ இவங்க வந்து இந்த கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க பனை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குமா அந்த பூவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்ரன் நல்ல நிலையில இருந்தாங்கன்னா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் சிலர் வந்து இந்த நறுமண பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பொருட்களை வந்து அடுத்தவங்களுக்கு தானமும் பண்ணுவாங்க அதாவது நிறைய வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு இசை நாட்டம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலர் வந்து இத்தனை நாளா கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம கிளாஸ் ஏதோ ஒரு விதமான பாத்திரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவங்களுக்கு இருக்கும் கண்ணாடி கப்பில் டீ குடிக்கிறது அந்த கிளாஸில் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி வாழ்க்கையை இவங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பரணி நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள்ல அமையுமானா கண்டிப்பாக அமையும் இவங்க யார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை பண்ணலாம் சிலர் வந்து துளசி தீபம் அப்படிங்கிறது துளசிக்கு தினமும் தீபம் ஏற்றுவது நல்லா இருக்கும் அதே மாதிரி சுவாமிக்கு அன்னதானம் கோவில்களில் அன்னதானம் பண்றது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதேபோல் அடுத்த ஒரு லக்னம் அவங்க நட்சத்திர பிள்ளைகள் போகும்போது அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி